புருஷன் தூக்க முடியாம தூக்கிட்டு தருவான சம்பள பணம் 800 ரூபாய் இந்த மாசம் தேதி 2வது இன்னையாண்டி தரல மா ராத்திரி ஆபீஸ்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வரும்போது நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க சரி காலையில கொடுக்கலாம்னு பார்த்தேன் இதுல 750 ரூபாய் இருக்கு 800 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தா ஏன் 50 ரூபாய் குறையுது கண்ணே ஸ்கூல்ல எல்லாரும் எக்ஸ்கர்ஷன் போறாங்களா அவனும் போகணும்னு ஆசைப்பட்டான் அதான் ஐயோ 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 இந்த அக்கிரமத்தை கேக்குறதுக்கு யாருமே இல்லையா பார்த்தேன் रेखा रेखा ये वांगले என்ன மா பசன் இந்த அக்கிரமத்தை பாத்தியா நான் ஏதாவது பேசினா மூத்ததார்த்து பையன்னு இவன் குடும்பத்தை கொடுமை படுத்துறதா எனக்குன்னு வாச்சிருக்காரே அரும புருஷன் அவர் குறை சொல்வாரு வாடகையே இல்லாம இங்கேயே தங்கிக்கிட்டு மூணு வேளை மூக்க பிடிக்க திங்கறதுக்கு ராசா மாசம் மாசம் 800 ரூபாய் பணம் தருவார் இப்ப அதுலயே 50 ரூபாய் குறையுது கேட்டா பெத்து வெச்சிருக்காரே பையன் அவன் ஊர் சுத்த போறானாம் அது வேற ஒண்ணு இல்லம்மா நான் மாசா மாசம் செலவுக்கு 2000 ரூபாய் பணம் தரேன்ல அந்த பணத்துல ஓசில எல்லா வசதியும் கிடைக்குது அதான் பையனை ஊர் சுத்த அனுப்புறாரு சின்ன குழந்தை அழுதானாலும் அவன எக்ஸ்கர்ஷன் அனுப்பலாமான்னு பார்த்தேன் சரி இப்ப ஒண்ணு போவேனா இந்தாங்க வாஷ பொத்திட்டு வந்துச்சா இதுல ஒண்ணு பிரச்சனை இல்ல சரிம்மா எனக்கு ஆபீஸ்ல டைம் ஆச்சு நான் கிளம்பறேன் சரிப்பா என்னம்மா காலையிலே உன் மூத்த மருமக மூட அப்செட் பண்ணிட்டாளா ஆமா எல்லாம் உங்க அப்பா குடுக்குற செல்லம் இந்தா என் வீட்ல தண்ணி வரல எல்லா துணியும் தோச்சு அயன் பண்ணி வை காஸ்ட்லி புடவை எல்லாம் இருக்கு பொறாமப்பட்டு போசிக்கிறாத போடி போய் தோச்சு போடுப்போ லதா நாளுக்கு நாள் இப்படி இழைச்சுக்கிட்டே போறியே உன் புருஷன் உன்னை சரியா கவனிச்சுக்கிறான்ல நான் ஓன் ட்ரைனிங்ல வளர்ந்தவமா என் வீட்டு கடிகாரம் கூட என்ன கேட்டுதான் மணி அடிக்கும் ரசாத்தி லதா சாப்பிடலாமா இங்க வந்து உட்காந்துக்க வா வா இந்தா இது சாப்பிடு ராஜேஸ்வரி சாந்தி சாப்பிட்டாளா இல்ல அவ பந்தி பரிமாறுவா சாந்தி சாந்தி கூப்பிட்டீங்களா மாமா வாமா நீ உட்காந்து சாப்பிட இப்ப அவளுக்கு என்ன அவசரம் நீ போய் பந்தி பரிமாறு போ எல்லாரும் பல்லக்கில் ஏறிட்டா பல்லக்க யார் தூக்குறது தாத்தா தாத்தா நானும் உங்க கூடவே சாப்பிடுறேன் உட்காந்துக்கோ தாத்தா எல்லையிலே சாப்பிடு அம்மா புள்ளி ஏண்டா இப்படி சோத்து கலையறீங்க எந்திரிச்சு போய் எல்லாரும் தண்ணி ஊத்துப்போ அம்மா சனீரே சனீரே பாத்து போறதுக்கு என்னடா தாத்தா ராஜேஸ்வரி எனக்கு தெரியும் இப்படி நடக்கும்னு வேணுடுதான் இப்படி பண்ணிருக்கேன் இப்ப புடவை எல்லாம் போச்சு பொறாமணி நீங்க ஃபாரின் புடவை கட்டிருக்கீங்கல்ல அந்த பொறாம தருதரம் பிடிச்சவன் இந்த சனிய வீட்டை விட்டு ஒழிஞ்சாதான் எல்லாத்துக்கும் நிம்மதி ஏன் இன்னும் நிக்கிற போய் உள்ள ராஜேஸ்வரி நல்ல நாள் அதுமா பெரியவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்ட்டு நீ அரிச்சு கொட்டிய நீ ஆசைப்பட்டதுக்காக தான் நான் அதுக்கெல்லாம் சம்பவிச்சேன் உங்களுடைய அக்கிரமத்தை எல்லாம் பாக்குறதுக்கு நல்ல வேலை எனக்கு கண்ணு காது கேட்காம போயிருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் ரேகா என்னமாச்சு என்ன இவ்வளவுதான் அத்தை என்ன செஞ்சா ஏய் சாந்தி என் ரூமை பெருக்கியே நீ இப்பதான் ரேகா பெருக்கிட்டு வந்தேன் அப்போ நான் போய் சொல்றேங்கிறியா வந்து என் ரூமை பாரு தூசி எல்லாம் அப்படியே இருக்கு அந்த அலர்ஜினாலதான் எனக்கு தும்மல் வந்துருச்சு இல்ல ரேகா எதுக்கா பேசுற அத்தை தினமும் இவளோட சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது சீக்கிரமா ஒரு நல்ல வேலைக்காரிய பாருங்க வேலைக்காரியா இவ புருஷன் குடுக்கற பணத்துக்கு இவ இந்த வேலை கூட செய்யாம இங்க எப்படி இருக்க முடியும் இத பாரு ஒழுங்கா வேலை செய்ய முடியனா இங்க இரு இல்லனா வீட்டை விட்டு போயிடு என்ன இனிமே ஒழுங்கா வேலை செய்யறதே சொல்லிட்டு இங்கே நிக்கிற சீக்கிரமா போய் ரேகா ரூம் க்ளீன் பண்ணு அவளுக்கு தூசி அலர்ஜின்னு தெரியுமில்ல அப்பா பாப்பா என்ன இன்ன காணாமேன்னு பார்த்தேன் வந்துட்டியா சொல்லு சாந்தி முன்னாடி ரேகா என்ன சொன்னீங்க அஸ்ட்ரல் வேலைக்காரிய விட கேவலமான ஒருத்தி முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டாரு விடலாம் உங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்க அவகிட்ட என்னடா கேக்குறது நான் தான் சொன்னேன்
இப்ப என்ன செய்ய போற? நான் சொன்னது தப்புன்னு சொல்லணுமா? தப்புன்னு சொன்னா மட்டும் போதுமா? எல்லாருக்கும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு கணக்குல போட்டுக்கங்க. எது? நான் போட்டுக்கணுமா? நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு பெத்த அப்பனுக்கு முன்னாலேயே வந்து கேள்வி கேட்கிறானே, அந்த படவாவையா முன்னாலாவது நிக்க சொல்லு. பழான்னு அவன் கண்ணத்துல நான் போடுறேன். காலங்கத்தால என்ன கலாட்டா? வாடி அம்மா, ஒன்னதான் காணோன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு பார்வை கிடையாது, காலே மாலே ரெண்டு ஒண்ணுதான். நீ பேசு. அம்மா, நாங்க புது வீடு கட்டிட்டு இங்க இருந்து சீக்கிரமா போயிடலான்ட்டு இருக்கோம். சீக்கிரம் கட்டி முடியா, நானும் வந்துடுறேன். நீ போறியா? நீ சொர்க்கத்துக்கு போனா கூட உனக்கு மன்னிப்பு கிடைக்காது. சம்பாதிக்க வக்கு இல்லனால பேச்சுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. வாய முடி, பேசாம இருங்க. என்னையா சம்பாதிக்க முடியாதவன்னு சொல்ற? ஒரு பூம் பூம் மாடை புடிச்சன்னா தெரு தெருவா போய் தினம் 100 ரூபா கொண்டு வருவேண்டி. பூம் பூம் மாடு வாங்குறது கூட பணம் வேணும். நான் ஏன் மாடு வாங்குறேன்? என் பையன் இருக்கு, அது போது எனக்கு. என்னென்ன பூம் பூம் மாடை நான் சொல்றீங்க? சே சே, ஒன்ன பூம் பூம் மாடுன்னு சொல்லுவனா ராஜா? மாடு நாம சொல்றதுக்கு மட்டும்தான் தலையாட்டம். நீ உன் பொண்டாட்டிய பார்த்தாலே தலையாட்டுறியடா. டேய், நான் பார்வை இல்லாதவன். நீ உன் பொண்டாட்டியிட தலையாட்டுறது என் கண்ணுக்கு தெரியுதா பாவி? நீ வாடா, இவரோட என்ன பேச்சு? இத பாருங்க, நீங்க குடுக்கற தைரியத்துலதான் சாந்தி இந்த ஆட்டம் ஆடுற. பாத்துக்கிறாவள, போய் பாரு அவள. இந்நேரம் உன் பொண்டாட்டி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிருப்பாள. வீட்டுல நடக்கிற சாதாரண விஷயத்தெல்லாம் பெருசுபடுத்தி சொல்ற பழக்கம் என் பொண்டாட்டிக்கு இல்ல. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரிய வேலைக்கு வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இருக்குன்னு ஒத்துக்கறியா? இருந்தும் நான் வச்சுக்கல. அப்படி வச்சுக்கிட்ட உனக்கும் பொண்டாட்டிக்கும் குழந்தைக்கும் சோறு துணி கிடைக்காம போயிடும். சரி, இப்ப என்ன செய்யணுங்கிற? இந்த வீட்டு வேலைக்காரிய, அதான் உன் பொண்டாட்டிய ஒழுங்கா வேலை செய்ய சொல்லு. ராஜேஸ்வரி. என்ன? இங்கதான் இருக்கிறேன். சேகர் இல்ல? எனக்கு பார்த்தான் கவலை. ஆந்தி சாப்பிட்டாளான்னு கேக்குறதுக்காக. உங்களுக்கு எப்பவும் மூத்ததார்த்து பையனை பத்தி அவன் பொண்டாட்டி பத்தியுமே பேச்சு. எங்களை பத்தி எல்லாம் நினைச்சு கூட பாக்க மாட்டீங்களா? என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் சின்ன புள்ள மாதிரி தப்பர்த்தம் பண்ணிக்கிற? ரெண்டாவது மருமலை கூப்பிட்டு கொஞ்சம் வீட்டு வேலை செய்ய சொல்ல கூடாதான்னு கேட்டேன். என்னது ரேக்கா வீட்டு வேலை செய்யறதா? அவளுக்கு என்ன தலைவிதியா? அவ புருஷ மாசம் மாசம் வீட்டு செலவுக்கு 2000 ரூபாய் பணம் தரான். உங்க மூத்த பைய சேகர் அல்ப காசு 800 ரூபாய் தான் தரான். அதுல அவன் பொண்டாட்டி குழந்தை அத்தனை பேரை கொட்டிக்கணுமே, அதுக்கு கொஞ்சமாச்சும் வீட்டு வேலை செய்ய வேண்டாம்? அதுக்குள்ள சாப்பிட உட்காந்தாச்சா? ஊர்ல இருந்து என் தம்பி வந்திருக்கான், வந்து சாப்பாடு போடுவா. கொஞ்சம் இருக்க சொல்லுங்க, 5 நிமிஷத்துல சமைச்சு. அவ்வளவு நேரம் அவன் பசி பொறுக்க மாட்டான். சாம்பார் வச்சிட்டு வா. இது சாப்பிடுமா? நீ சாப்பிடு. என்ன கவலை சொல்லிட்டா? களி குழம்பு ஒண்ணு இல்லையா? இது இருக்குங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா இருப்ப. என்ன வெளி சாப்பாடுட்டா? அப்பா, அப்பா. யாரு? சிவாவா? என்னடா இது, ஒரு தபால் கூட படாம திடீர்னு வந்து நிக்கிற? காலேஜ் லீவ் விட்டாச்சப்பா? இல்லம்மா. அண்ணி, ஆர்த்தத்தை எடுத்துட்டு வாங்க. ஆர்த்தத்தா? ஆமா அண்ணி, இந்த தடவை நான் தனியா வரல, இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளையும் அழைச்சிட்டு வந்திருக்கேன். சின்ன மருமகளா? என்னடா சொல்ற? ஆமாமா, நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன், இக்கட்டான நிலைமையில உடனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருப்ப? உன்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு சரியான நன்றி கடன் காட்டிட்டடா. ஏண்டா, பெத்தவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம எப்படிடா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? தாலி கட்டிதான் கல்யாணம் பண்ணிருப்பான். பேசாம இரு. சின்ன மருமக எங்க பார்க்க? வெளியில இருக்காப்பா. சாந்தி. என்ன மாமா? நீ போய் ஆராத்தி எடுத்து அவளை கூட்டிட்டு வா. சரி மாமா. செத்தாலும் சரி, நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன். நீதான் எதுக்குமே சாக மாட்டேங்கிறிய, பேசாம ஏத்துக. அவளுக்கு பெரிய இடமா பாத்து, வரதட்சணை பணத்துல பிரிட்ஜ் வாங்கலாம் டிவி வாங்கலாம் இருந்தேன். என்ன கலர் டிவியா, பிளாக் அண்ட் ஒயிட்டா? உன் பையன் நல்லா டாவ் காமிச்சிட்டானு. உங்களுக்கு கிண்டலா இருக்கா? எனக்கு வயிறு எரியுது. பச்சை தண்ணி எடுத்து ஊத்திக்க, பைத்தியக்காரி. இந்த காலத்து பசங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆன சமாச்சாரத்தையே தாய் தகப்பன்ட்ட சொல்றாங்க. அப்படி பார்த்தா நம்ம பையன் எவ்வளவோ மேல். வாய முடிக்கிட்டு பேசாம இரு, அது அவனுக்கு கௌரவம்.
வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமா. என்னங்க என்னங்க உங்க தம்பி எவ்வளவோ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படியா? எங்க போறீங்க? அவங்கள போய் பார்க்க வேண்டாமா? நீங்க ஒண்ணு அங்க போக வேண்டாம். எல்லாம் அவங்க இங்க வருவாங்க. நானும் அதான் நினைச்சேன். நீண்ட ஆயுளோட நீ நல்லா இருக்கணுமா. இந்தாமா பணம்லாம் எதுக்கு? நீங்க நல்ல மனசோட செஞ்ச ஆசீர்வாதமே போதும். பரவாயில்ல எடுத்துக்கமா. இன்னொரு அண்ணன் இருக்கதா சொன்னாரு. சின்ன மருமக உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கா. நல்லா இருமா. மச்சினிக்கு பணம் ஏதாவது கொடுங்க. இல்ல வேண்டாம் வச்சுக்கமா. உனக்கு இஷ்டமானது ஏதாவது வாங்கிக்க. இல்ல பெரியவங்க கொடுக்கும் போது வேண்டான்னு சொல்லக்கூடாதுமா. வாங்கிக்க. பெரியாத்தா 5 ரூபாய் தான் கொடுத்திருப்பாரு. இதுல 500 ரூபாய் இருக்கு வாங்கிக்கமா. நீங்க பேசிட்டு இருங்க. மாமாக்கு சாப்பாடு போடணும். கீதா நீ எழுந்திரிச்சது என் ரூமுக்கு வந்துரு. காஃபி டிஃபன் எல்லாம் இங்கேயே சாப்பிடலாம். இந்த சாத்துக்கிட்ட ரொம்ப வச்சுக்காத. வீட்டு வேலை எல்லாம் உன் தலையில கட்டிடுவா. ஆமா நான் பேசிக்கிட்டே இருக்கேன். இவன பதில் சொல்லாம போறா. ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருப்ப போல இருக்கே. யாரா இருந்தா என்ன அத்தை உப்புன்னு ஊதிருவாங்க. என்னமா மூத்த மருமகளே வந்தனைக்கு உன் ஓரகத்திக்கிட்டே என்ன பத்தி இல்லாதும் பொல்லாதையும் சொல்ல ஆரம்பிச்சு போல இருக்கு. இல்ல அத்தை. என்ன நல்ல அத்தை பாத்திரம் எல்லாம் தேக்காம அப்படியே கிடக்கு. இங்க என்ன இவகிட்ட பேச்சு? போய் வேலை காணிப்போ. சரி என்னடி முறைக்கிற? இன்னைக்குதான் வந்திருக்கிற. போக போக இந்த ராஜேஸ்வரி யாருங்கறத புரிஞ்சுக்குவேன். என்னமா சிவா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானா? ஆமாமா இதோ இதான் இழுத்துட்டு வந்திருக்கான். சரி சரி நீ வாமா. கண்டதுக்கு முன்னாடி நீ எதுக்கு நிக்கணும் வா போலாம். நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். இந்த வீட்டுல எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்க. ஒரு வேலைக்காரிய விட உங்களை கேவலமா நடத்துறாங்க. நீங்களும் இந்த வீட்டு மருமக தானே. உங்களுக்குன்னு சில ஆசைகள். எனக்கு என்ன ஆசையா? என்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேனோ அன்னைக்கு என்னோட ஆசைகளுக்கெல்லாம் சமாதி கட்டிட்டேன். என்ன வேற எதுவும் கேட்காத கீதா? இல்லக்கா நான் கேட்டே தருவேன். பெரிய மருமகளை இவங்க படுத்துற கொடுமைக்கு இந்த சின்ன மருமகளுக்கு பதில் சொல்லியா? சரி சரி என்னன்னு சொல்லி தொலைக்க. இல்ல எங்க ஆபீஸ் மேனேஜர் இன்னைக்கு வராரு. அவர் முன்னாள் என்கிட்ட அடங்கின மாதிரி. என்ன நடிப்பு தானே? காபி கொண்டாந்து கொடுத்தா போதும். என்ன சொன்னீங்க? இல்ல ஏற்கனவே பிளாஸ்க்ல காபி போட்டு வச்சிருக்கேன். அதை கொண்டாந்து கொடுத்தா போதும். சரி சரி 3 தடவை நீங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யறேன். 4வது தடவை ஏதாவது வேலை சொன்னீங்க நடக்கறது பேர. மேனேஜர் வந்துட்டாரு. ஞாபகம் இருக்கட்டும் 3 தடவை. வாங்க 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 வாங்க. ஏன் வருங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா சார். ஏதோ ஒரு சின்ன வீட்டுல இருப்பீங்கன்னு நினைச்சேன். நிறைய பங்களாவாவில இருக்கு. இல்ல சார். சாப்பிடுங்க சார். தேங்க்ஸ். சக்கரை கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. ஏண்டி இவ்வளவு நாளா காபி போடுற எவ்வளவு சக்கரை போடுறன்னு தெரியாது. கொடுங்க போய் சக்கரை போட்டு எடுத்துருவாடி. நீங்க சுத்த மோசம். இருந்தாலும் உங்க பொண்டாட்டிய இப்படியா மிரட்டி வைக்கிறது? பாவம் அவங்க உங்க பேச்சுக்கு பம்பரமா ஆடுறாங்க. கொஞ்சம் தண்ணி கொண்டு வர சொல்லுங்களேன். ஏய் என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கற? போய் தண்ணி எடுத்துருவாடி. என்ன கனிவு என்ன பணிவு. இப்படி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு வாச்சது தெய்வ செயல். நீங்க இன்னொரு தடவை எதுவும் கேட்காம இருக்கிறதும் தெய்வ செயல் தான். அடடே மறந்துட்டேன். எனக்கு பச்சை தண்ணி ஒத்து வராது. கொஞ்சம் சுடுதண்ணியா கொண்டாட சொல்லுங்களேன். என்ன நிலைமை சரியில்லை. நான் வர்றேன் சார். இருந்து கூழ்நீர் சாப்பிட்டு போங்க. ஐயோ கூழ்நீர் கொண்டாந்து என் தலையில போட்டு உடைச்சிருவாங்க. நான் வர்றேன். இருங்க சார். வாங்கத்த உட்காருங்க. என் வீட்டுக்கே வந்து என்ன நீ உட்கார சொல்ல வேண்டாம். நீ வந்த அன்னைக்கே உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு இருந்தோம். சரி பையன் ஊருக்கு போட்டமேன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். ஆமா உன் அப்பா என்ன செய்யறாரு? அப்பா அம்மா ரெண்டு பேரும் நான் சின்ன வயசுல இருக்கும் போதே இறந்துட்டாங்க. வளர்றப்பவே அப்பா அம்மாவை முழுங்கிட்டியா? அனாதையா? இல்ல என் தாய்மாமா கிட்டதான் வளர்ந்தேன். இனிமே அத்தைதான் எனக்கு அம்மா அப்பா எல்லாம். நீ என்ன அம்மாவா ஏத்துக்கிட்ட மாதிரி நான் உன்னை மருமகளா ஏத்துக்கிறதா இல்லையான்னு முடிவு செய்யறேன். இந்த செயின் கோல்டா இல்ல ரோல்டு கோல்டா? ரோல்டு கோல்டு தான் அத்தை. எப்படி சொல்றீங்க? பவுனா பளபளன்னு இருக்கும்ல? அப்படியா? பொங்க செயின் பவுனா? என் செயினும் பவுனுதான். உங்களது கவரிங்னா என்னோடதும் கவரிங் தான். என்னடி சும்மா ரேக்கா
பெட்டி வச்சிருக்கியே, இதில் தான் உன் சீர்வரிசையை கொண்டு வந்திருக்கியா? இருமா நான் பாக்குறேன். இதெல்லாம் எங்க வீட்டு வேலைக்காரி கூட கட்ட மாட்டா. அம்மா இந்த ஒரு புடவை தான் நல்லா இருக்கு. அப்ப நீ எடுத்துக்கமா. கொஞ்சம் நில்லு. நான் கூட உங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப பெருசா நடிச்சிருந்தேன், ஆனா கடைசியில இவ்வளவு மட்டமா இருக்கீங்களே. அந்த புடவை எப்படி கூட? என்னடி பேசுற? இவ இந்த வீட்டு பொண்ணு, நான் இந்த வீட்டு மருமக. ஒரு வேலைக்காரி கூட கட்டாத புடவை இவளுக்கு எதுக்கு? எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களையே மரியாதை இல்லாம பேசுறியா? உங்க வீடு என் வீடுன்னு இல்ல. மரியாதைங்கிறது கொடுத்து வாங்க வேண்டிய விஷயம். இந்த ஊருக்கு அந்த ஊர் எவ்வளவு தூரமோ அதே தூரம் தான் அந்த ஊருக்கு இந்த ஊரும். கீதா, என்ன பெரியவங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசுற? நீங்க சும்மா இருங்கக்கா. இந்த வீட்டுல இருக்கிற ஒரு புண்ணியவதிக்கு இந்த புடவை என் மாமா தர சொல்லிருக்காரு. அப்படியா? இது முதல்லயே தெரியாம நான் எதேதோ பேசிட்டேன். சரி சரி தாமா. ஏமா எங்கிட்ட தர? என்ன பொறுத்த வரைக்கும் பொங்கலதான் இந்த வீட்டுல புண்ணியவதியா நினைக்கிறேன். ஏ கீதா, இந்த ராஜேஸ்வரிய பத்தி உனக்கு சரியா புரியல, புரிய வைக்கிறேன். லதா, இந்த புடவையில மடிச்சு வை. அம்மா, அம்மா என்ன அம்மா, மடிச்சு வை வா. சீக்கிரம். இங்க கீதா யாருமா? மணி ஆர்டர் வந்திருக்கு. வேணாமா, இந்த 5 ரூபாய் வாங்கினா உங்க வீட்டு பெரியம்மா கிட்ட 58 திட்டு வாங்கினா. நான் வர்றேன். என்னடி, யார்கிட்ட இருந்து மணி ஆர்டர் வந்திருக்கு? அவர்கிட்ட இருந்துதா. அவருக்கு வேலை கிடைச்சிருச்சா? எவ்வளவு பணம் அனுப்பியிருக்கான்? 1000 ரூபாய். இந்த வீட்டுல நிர்வாகம் நான் தான். எல்லா மருமகளும் அவங்க உங்க புருஷன் சம்பளத்தை என்கிட்ட தான் கொடுப்பாங்க. அந்த பணத்தை எப்படி கொடு? எங்க இருந்துதான் கிடைக்குதோ உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கேசட் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னமோ கேசட் பார்த்தேன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி கொண்டாந்து போடுங்களேன். ஐயோ, எனக்கு தூசி அலர்ஜின்னு தெரியும்ல. எங்க இந்த சாந்தி? இந்த பாடம் கரெக்டா எழுதியிருக்கியே. சாந்தி, சாந்தி, இத படிச்சுட்டு இது வந்துடுறேன். என்ன அக்கா, அந்த தொடப்பத்தை எப்படி கொடுங்க? வேண்டாம் கீதா, பிளீஸ். இத்தனை நாள் மத்தவங்க சொன்னதை கேட்டீங்க, இன்னைக்கு ஒரு நாளாவது நான் சொல்றதை கேளுங்க. யாரு தேடுறீங்க? அந்த சாந்தி எங்க? மணி 10 இனி ரூம் பெருக்கல. 10 ஆயுமா உங்க ரூம் அப்படியே இருக்கு? இந்தாங்க தொடப்போம், உங்க ரூம் நீங்களே பெருக்கிக்கங்க. எனது என் ரூம் நான் பெருக்கிறதா? பின்ன யார் பெருக்குவா? இத்தனை நாள் யார் பெருக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கதான். யாரு? சாந்தி அக்காவா? இத்தனை நாள் அவங்க தெரியாம தப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க, அதான் எல்லாரும் இப்படி சோம்பேறி ஆயிட்டீங்க. இனிமே அவங்க உங்க வேலையை அவங்கவுங்க தான் செஞ்சாவணும். எங்களை பொறுத்த வரைக்கும் சாந்தி இந்த வீட்டு வேலைக்காரி. ஏன்னா மாசம் மாசம் 2000 ரூபாய் பணம் கொடுக்குறோம். அப்படியா? 2000 யார்கிட்ட தரீங்க? மாமியார் கிட்டதான். அப்ப நீ ஒரு வேலை செய், 2000 எந்த மாமியார் கிட்ட தரியோ அந்த மாமியார் கிட்டயே இந்த தொடப்பத்தையும் கொடுத்து போ. ரூம பேருக்க சொல். கருத, நான் தூங்குறதுக்கு காலம் கிடினா நீ தூங்கி விழறிய? இல்லத்த, கண்ணுன்னு குடம்பு தெரியல, ராத்திரி பூரா தூங்காம பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிட்டேன். அதான். ஆமா, ஏதாவது சாப்பு சொல்லு. சரியா இருக்கு. சின்ன மருமகளோட சேர்ந்து நீயும் பாலாட்ட ஆரம்பிச்சிட்ட. இருங்க, உங்க ரெண்டு பேர் வாலையும் ஒட்ட நறுக்கிறேன். அவங்கடி, நீ எப்படி வந்த? என் வாழை ஒட்ட நறுக்கிறேன்னு சொன்னீங்களே,
அப்பவே வந்துட்டு நீங்க தூங்குங்கட்ட நான் கால அமுக்குறேன். வேணாம், நான் தூங்கினதுக்கு அப்புறம் என் கழுத்து அமுக்கினாலும் அமுக்கிடுவேன். என்னை பத்தி நீங்க இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லாத. சிரிக்கிறியா நீ? இருடி, உன்னை கதற கதற வைக்கிறேன். நான் ராமநாதன், கீதாவோட தாய் மாம. கீதா உள்ளதா இருக்கா? வாங்க. யாரது? நீதா கீதாவோட மாமாவா? ஆமா. நீங்க? நீ அனுப்பி வச்சிருக்கே ஒரு தரித்திரம், அதனோட அத்தான் அவ என்ன சொல்லிட்டு இருக்கா. தங்கச்சியோட நினைச்சேன் போய் பெருமாள் கோயில் உண்டியில போடு. மாமா போயிருங்க, மாமா இங்க நிக்காதீங்க. செண்பத்துக்கு இந்த வீட்டு வாசப்படி நிக்காதீங்க. நான் செத்தாலே இந்த பக்கம் வராதீங்க மாமா. என்னம்மா சாந்தி, கண்ணனுக்கு உடம்பு சளி இல்லையா? ஒண்ணு கவலைப்படாத, எல்லாம் சளியாயிடும். என்னப்பா சொல்லம்மா? என்ன கோச்சுக்கல, உனக்கு ஆளுதல் சொல்லான்ட்டு தான் கைய பிடிச்ச. மரியாதை கையெடு. கைய எடுக்கலன்னா என்ன செய்வ? எழுச்சிருவியா? எங்க எழி பாப்போம். அத்தை, உங்க தம்பி என்கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. அடி பாவி, இவதாக்கா என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தா? நீ வந்த உடனே பேட்ட திருப்பிட்டா. உன் தம்பி தப்பா நடப்பானக்கா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா ராஜா? புருஷனுக்கு அந்தஸ்து இல்லனா கொண்டாட்டி கெட்டு போறதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்ல. நீ வாராஜா போலாம். இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்க. இந்தமா நறுக்கி சமையல் ரெடி பண்ணு. நானு ரேகா லத்தாலாம் சினிமா போனோம். ஒரு மணிக்குள்ள எல்லாம் ரெடி ஆகணும். சரி, என்ன சினிமா கத்து போறீங்க? மாமியார மருமகளா? அத்த, மாமியாரா மருமகளான்னு இந்த வீட்லயே தெரிஞ்சுக்கலாமே. அதுக்கு எதுக்கு காசு கொடுத்து தியேட்டருக்கு போய் பாக்குறீங்க? காசு வேஸ்ட் பண்ணாதீங்க அத்த. உனக்கெல்லாம் விளக்க சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்ல. வாய மூடி சமையல் வேலையை பாரு. மாமியார் மிதிச்ச மருமகள் ஆயிடாத. ஏ மூதேவி, சீக்கிரம் வேலையாகட்டும். அக்கா, அந்த காய்கறி எல்லாம் இப்படி கொடுங்க. ஏங்க கொடுங்கண்ணா. அத்த, இந்த காய்கறி எல்லாம் நீங்களே நறுக்குங்க. இதெல்லாம் நான் சாந்தி கிட்ட தானே கொடுத்துட்டு வந்தேன். எதுக்கு என்ன நறுக்க சொல்ற? இல்லத்த, நாள் முழுக்க நீங்க வாய்க்கு மட்டும்தான் வேலை தரீங்க, உடம்புக்கு வேலை தர்றதே இல்ல. அதனால இதெல்லாம் கொஞ்சம் நறுக்கி வேலை செஞ்சா உடம்புல இருக்கிற கொழுப்பு சக்கரை இதெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சு என்ன மாதிரி ஒல்லியா ஓரளவுக்கு அழகா கூட ஆயிடலாம். என்னடி திமிரா உனக்கு? ஐயோ, இதெல்லாம் நான் சொல்லலத்த. மாமா என்கிட்ட என்ன சொன்னாரோ அது அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். மாமாவுக்கு நீங்க குண்டா இருக்கீங்கன்னு கொஞ்சம் வருத்தம். ஒல்லி அவர்தான் வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. லதா அவ வீட்டுல விருந்து வச்சிருக்காளா? அதான் இந்த மீன் எல்லாம் கழுவி தர சொன்னேன். கண்ணா உங்களை காணோம்னு கூப்பிட்டு இருக்கா? நீங்க என்னடா இங்க நாத்தனார் வேலையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? இதுக்கும் சிரிப்பு தானா? ஆமா கீதா, இந்த வீட்டுல எனக்கு அழறதுக்கு உரிமையே இல்ல. நீங்க போங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். இல்ல கீதா, மீன் கழுவலன்னா லதா வந்தா பெரிய ரகலை ஆயிடும். முதல்ல நீங்க போங்க. போங்க என்ன சும்மா? அவ வரட்டும், நான் பாத்துக்கிறேன். என்னது நீ நல்லா கழுவாம அப்படியே இருக்கு? எங்க அவ? யாரு? எல்லாருக்கும் பேருன்னு ஒண்ணு இருக்குல்ல, மரியாதைய பேரை சொல்லி கேளு.
அதான் அந்த சாந்தி அவங்க இங்க இல்ல அவங்கள நீ இப்ப பார்க்க முடியாது நீ யார என்ன தடுக்க காலங்கத்தால என்ன இங்க கலாடா பாருமா மீனை கழுவ சொல்லி சாந்தி கிட்ட கொடுத்தேன் அவ கழுவாம அப்படியே போட்டு போயிட்டா அவளை பார்க்க போலான்னுனா இவ கூடாதுன்னு எங்கிட்ட சண்டை போடுறா நான் ஒண்ணு சண்டை எல்லாம் போடல இங்க பாருங்கத்த இந்த வீட்டு வேலை எதுவா இருந்தாலும் நாங்க செய்யறோம் ஆனா இந்த அடுத்த வீட்டுக்காரங்க வேலையெல்லாம் எங்களால செய்ய முடியாது செஞ்சா என்ன குறைஞ்சா படுவ லத்தாவுக்கு மீன் கழுவ தெரியாது கொஞ்சம் கழுவி கொடு இந்த காக்கா குருவி கதையெல்லாம் என்கிட்ட வேணாம் இத பாருங்க உங்க பொண்ணுக்கு மத்தவங்க மேல எரிஞ்சு விழ கத்து கொடுத்துருக்கீங்கல்ல இப்ப மீன் கழுவவும் கத்து கொடுங்க நான் தான் பாஞ்சாலி அப்படியா நீ என்னிடம் வசமாக மாட்டிக்கொண்டாய் உன்னை நான் விட மாட்டேன் உன்னை நான் விட மாட்டேன் ஐயோ ஐயோ என்னை யாரும் வர மாட்டார்கள் எனக்கு அப்பத்தை யாருமே இல்லையா அந்த பொண்ணு என்னையா பண்ணிட்டு இருக்க இல்ல மாப்பிள்ள நாடகத்துக்கு ஒத்திக பாக்கலே இல்ல இவன் போய் சொல்றான் நான் ரூம்ல தனியா இருக்கும்போது கதவை தாப்பா போட்டு இவன் கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணும் என்ன தைரியம் உனக்கு உன் வீட்ல வச்சு சோறு போட்டாங்க பாரு மாமனா மாமா இவனை கண்டந்தரமா வெட்டணும் எதுக்குடா இந்த வீட்டு மரமா கிட்ட தப்பா நடந்த பார்த்தா அனாவசியமா விஷயத்தை தள்ளிடாத என்ன கேட்க நீ யாரு உனக்கு என்ன உரிமை இருக்கு என்னடா சொன்ன வெளியில போய் வாழ்ந்து கிழிச்சார் பாசன் இப்படி ஒரு பேச்சு அம்மா யாரா உன் அம்மா நானா உன் அம்மா என்னமோ என் வயசுல பிறந்த உன் மாதிரி அம்மாவா அம்மா பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காஃபி வரலையே உன் ரெண்டாவது மருமக இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் தூங்கிட்டு இருக்காள அவளை எழுப்பி உனக்கு காஃபி கொண்டாட சொல்றது அவ எதுக்கு காஃபி போடணும் வேற உனக்கு யாரு காஃபி கொடுப்பா வழக்கமா போட்டு கொடுப்பாளே மகாராணி சாந்திதான் அடி பைத்தியக்காரியா இருக்க அவ புருஷனதான் உன் மகை இல்லைன்னு சொல்லிட்ட அப்புறம் அவ எப்படி உனக்கு காஃபி கொடுப்பா அமிர்த மாதிரி இருக்கு ராஜேஸ்வரி காபி எப்படி இருக்கு எனக்கு எப்படி தெரியும் எனக்கு தான் குடுக்கலையே அடி உனக்கு குடுக்கல அதனாலதான் காபி நல்லா இருக்கு அம்மா இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு காபி வரல எனக்கே குடுக்கலடா ஒரு நாளைக்கு காபி போடுமா என்னால அடுப்படியில போய் வேலை செய்ய முடியாது வாங்க ஹோட்டல போய் சாப்பிடலாம் எனக்கு நீங்களே போட்டு சாப்பிடுங்க வாங்க இந்த வேலையில நீ செஞ்சிட்டு இருக்க
எல்லாம் தலைகீழா மாறி போச்சு. இப்ப எல்லாம் இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். அதுக்காக இந்த ராஜஸ்ரீ தோத்துட்டதான் நினைக்காத. சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சின்ன மருமகளை என் கால போட்டு மிதிக்கல நான் வாழ்ந்ததுக்கே அர்த்தம் இல்லாம ஆயிடும். அம்மாடி கொஞ்சம் கூட மாட ஒத்தாசு பண்ணுமா? ஐயோ இந்த வேலையில செஞ்சது பழக்கம் இல்ல. வேணா என் புருஷனை அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு சுகர் ஹெவியா இருக்கு, அதோட இல்ல கால்ல கேங்க்ரின் ஃபார்ம் ஆயிருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஆபரேஷனா? இல்லனா கால் எடுக்க வேண்டியதா வரும். டாக்டர், ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும்? குறைஞ்சது ஒரு 50,000 ரூபாய் ஆகும். எனக்கு இந்த நிலைமை? ஒன்னும் கவலைப்படாத, நீ நல்லா இருப்ப. ஆனா ஆபரேஷனுக்கு 50,000 ரூபாய் ஆகும் சொல்றாரு, எங்க போறது? என் பையன் வாஸ்து கிட்ட சொல்லுங்க, எல்லா செலவையும் அவன் பாத்துக்குவான். என் மகன் லத்தாக்கு சொல்லி விடுங்க, அவ வந்து என்ன பாத்துக்குவா. ஆமா, இங்க வச்சிருந்த பணம் என்னாச்சு? கட்டாதீங்க, நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். எதுக்காக நீ அந்த பணத்தை எடுத்து வச்ச? உங்க அம்மா ஆபரேஷன் செலவுக்கு 50,000 ரூபாய் பணம் தேவையா? அந்த செலவை எல்லாம் நம்ம தலையில கட்ட பாக்குறாங்க. கேட்டா பணம் இல்லன்னு சொல்லிடுங்க. மேடம், நான் உன சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. என்ன? இல்ல, அம்மா குடம் சரியில்லைன்னு காலையில வீட்ல இருந்து சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்களே, நீ போய் பாக்கலையா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. நாம முன்னாடி போய் பார்த்தா ஆபரேஷனுக்கு நம்ம கிட்ட தான் பணம் கேட்பாங்க. இல்ல, நீ புதுசா ஒரு மாருதி கார் வாங்கணும்னு சொன்னியே, அந்த பணத்தை எடுத்து எனக்கு என்ன தலையிட்டா? ஒண்ணுக்கு மூணு பையங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் பாத்துப்பாங்க. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பாக்குறேன், எனக்கு விஷயமே தெரியாது, நடிச்சிடுறேன். அம்மா, அம்மா, நாங்க புறப்படுறோம். எங்கடா? நாங்க புதுசா கட்டிட்டு இருக்க வீட்ல வேலை சரியா நடக்கிறது இல்ல, பக்கத்துல இருக்கிற லாட்ஜ்ல தங்கி பாத்துக்கலான்னு தான். ஆபரேஷன் செலவுக்கு பணம் எங்கிட்ட? இதுமா பணம், அன்னைக்கு 50,000 ரூபாய் பணம் வச்சிருந்தியப்பா. நாங்க கட்டியிருக்கிற புது வீட்டுக்கு ஏசி போட்டிருக்கோம், எனக்கு சூடு ஒத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அந்த பணம் எல்லாம் அதுக்கு செலவழிச்சேத்த. நாங்க புறப்படுறோம். வராது. டாக்டர் இந்த மருந்த பேர் சொல்லிருக்காரு, குடிங்க. மருந்தா விஷமா? விஷத்தை கொடுத்து ஒரேடியா அனுப்பிடலாம் பாக்குறியா? ஆவி நல்லா இருந்த என்ன இப்படி படுக்க வச்சுட்டு? எடி, நான் இப்படி ஆகணும்னு எந்த கோயிலடி போய் வேண்டிக்கிட்டேன்? என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க நல்லபடியா குணமாகணும் தான் வேண்டிக்கிட்டேன். இத பாரு, நீ எனக்கு நல்லது செய்யறதா இருந்தா முதல்ல இந்த வீட்டை விட்டு போயிடு. நீ மூச்சுல முடிக்காம இருந்தாவே என் வியாதி தானா தெரியாது. I'm sorry Mr. Shekhar, நீங்க கேட்ட அளவுக்கு லோன் தர நம்ம கம்பெனி ரூல்ஸ்ல இடம் இல்ல. சார், நான் எப்படி எங்க அம்மாவை காப்பாத்தியாகணும்? ப்ளீஸ். உங்க பொசிஷன் எனக்கு புரியுது, பட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில இருக்க. வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க உங்க வேலையில இருந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா அந்த தொகை உங்களுக்கு கிடைக்கும். என்னடா முட்டாள்தனமா பேசுற? நீ எதுக்காக உன்னுடைய உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணணும்? ஆமாப்பா, அம்மாவோட ஆபரேஷனுக்கு பணம் கிடைக்கணும்னா இதை தவிர ஒரு வழியே இல்ல. உன்னுடைய உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணிட்டா உன்னையே நம்பி உன் பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்காங்களே, என்ன செய்வாங்க? இல்லப்பா, இப்ப என் யோசனை எல்லாம் அம்மாவை பத்தி தான். ஏற்கனவே தாய் இழந்தேன், ரெண்டாவது தடவையா நான் தாய் இழக்க விரும்பல. நீ சொல்றதெல்லாம் சரின்னே வச்சுக்க. அதுக்காக ஏன் வேலையை ராஜினாமா பண்ணணும்? இப்படி செஞ்சா என்ன? பேசாம இந்த வீட்டை ஒரு நல்ல விலைக்கு வித்துருவோம். வீட்டை வித்துட்டு இந்த வயசான காலத்துல அம்மாவை நீங்களும் எங்க போயிருப்பீங்க? என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான் வேலையை ராஜினாமா பண்ணிடுறேன்.
யாரா உன் அம்மா? நானா உன் அம்மா? என்னவோ என் வயித்துல பிறந்த உன் மாதிரி. அம்மாவா அம்மா? என்ன மன்னிச்சிருப்பா? எனக்காக இவ்வளவு பெரிய தியாகமா செய்ய போற? தாய்க்கு மகன் செய்யறதுக்கு பேரு தியாகம் இல்லம்மா. ராஜேஸ்வரி, உனக்கு உடம்பு சௌரியம் இல்லாம போறது ஒரு விதத்துல நல்லதுதான். தப்பா நினைச்சுக்காதே, இப்பவாவது உண்மையான மனுஷன் யாருங்கிறத புரிஞ்சுகிட்டியே அது போதும். பாத்தியாடி, இவ்வளவு நாளா நீ யார கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தியோ அவங்க தாண்டி இன்னைக்கு உன காப்பாத்திருக்காங்க. உன் பேச்சுக்கு நான் அடங்கி போய் போய் என்ன பார்த்தாலே உனக்கு இலக்காரம் ஆயிடுச்சுல. ஒவ்வொரு குடும்பத்திலயும் பொம்பளைங்க பேசி ஆம்பளைங்க பேசாம போனாங்கன்னா அதுக்கு காரணம் கையாளாகத்தானே இல்லடி. அவங்க குடும்ப கௌரவம் நாலு சிவத்தை தாண்டி போய் சந்திச்சிருக்க கூடாதுன்றதான். இனிமேலாவது ஒழுங்கா நடந்து. அம்மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. உங்களை மன்னிக்கிறதா? நான் சாவர நிலைமையில இருக்கும்போது என்ன விட்டுட்டு போனவங்க தானே நீங்க? உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அப்படி இல்ல சொல்லாதீங்க அத்தை. ஏதோ தெரியாம செஞ்சிட்டாங்க, அவங்கள மன்னிச்சு நீங்க ஏத்துக்கணும். ரேகா ரேகா, சாந்திக்கு எவ்வளவு கொடுமை பண்ணிருப்ப, அவளுடைய பெருந்தன்மையை பாத்தியா? ராஜேஸ்வரி, கொடுமைப்பட்டவளே மன்னிச்சுட்டா, உனக்கு என்ன? இப்ப உங்க ரெண்டாவது மருமகளை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிடாதே, பெருந்தன்மையா மன்னிச்சிடு. சரிங்க, எங்களை மன்னிச்சிருங்க அத்தை. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நம்ம குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னா ஒவ்வொரு மாமியாரும் வீட்டுக்கு வர்ற மருமகளை தன்னுடைய மகளா நினைச்சா போட்டுல்ல. மாமா, எல்லா மருமகளும் தன்னோட மாமியார தாயா நினைக்கணும். யாரு? மாப்பிள்ளைங்களா? ஆமா மாமா. உங்க சம்சாரம் வரலீங்களா? வந்திருக்கேப்பா. என்னது, நீ பக்கத்துல இருக்கும்போது உன் புருஷன் பேசிட்டாரு? இப்ப லதா தெரிஞ்சுட்டா மாமா, காலையில எந்திரிச்சு எனக்காக காபி எல்லாம் போட்டு கொடுக்கறான்னு பாத்தீங்களா? ஐயோ, என்னது நடக்க கூடாதுலாம் நடக்குது. ராஜேஸ்வரி என்னங்க? ராஜேஸ்வரி என்னங்க? ராஜேஸ்வரி சொல்லுங்க. அடி சக்கே, நான் உன்ன ராஜேஸ்வரின்னு கூப்பிடணும், என்னங்கன்னு நீ வாய் நிறைய கேட்கணும்னு என் வாழ்க்கை பூரா ஆசைப்பட்டேன். யாசம் நிறைய கதை முடிஞ்சு போச்சுடும்.